Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 2 of PGTRB. We are discussing R.P. Sheridan's The School for Scandal. And this play is a beautiful play that comes under the genre comedy of manners. And it can also be called as anti-sentimental comedy. நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is a big conflict between the old man who married a lady teacher. And the man was Sir Peter Teasel. Sir Peter Teasel was a bachelor for a very long period of time. And then he married a girl from the countryside. And the girl was brought to the city. And the moment she was brought to the city, she caught the fashion fever. And she wanted to become fashionable like the other women of the town. Like all London housewives, she wanted to be fashionable. And she wanted to resist authority. Old man matched with a young wife will always have some conflict. This man doesn't like too much of bombastic behavior. He is trying to chide his wife for trying to be highly fashionable. And he chides his wife for spending too much for being fashionable. அந்த நேரத்தில் அந்த கேர்ள் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு எக்ஸசைஸ் அத்தாரிட்டி ஆன் மீ, யூ ஷுட் ஹவ் அடாப்டட் மீ ஆஸ் யுவர் டாட்டர் அண்ட் நாட் அண்ட் ஷுட் நாட் ஹவ் மேரிட் மீ. பிகாஸ் யூ ஹவ் மேரிட் மீ, ஐ எம் என்டைட்டில் டு ஹாவ் ஆல் த திங்ஸ் தட் ஐ டிமாண்டட் ஆஃப். ஏ, நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டதுனால நான் கேட்கறதெல்லாம் நீ கொடுத்து தான் ஆகணும். ஒருவேளை நீ வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவா இருக்கணும்னு நினைச்சா என்னை வந்து என்ன பண்ணிருக்கணும், ஒரு அடாப்ட் பண்ணி ஒரு டாட்டரா தான் அடாப்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ற. அண்ட் ஷி இஸ் இன் அ டீசிங் டெம்பர், ஷி டீசஸ் ஹிம் த மோஸ்ட், அண்ட் த மேன் பிகம்ஸ் வெரி வைல்ட். அண்ட் த மேன் இஸ் ட்ரைங் டு கண்ட்ரோல் ஹிஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ். ஏன்னா ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, தே ஆர் மேரிட் ஃபார் 7 மந்த்ஸ். அந்த 7 மந்த்ஸ்ல தெர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் லேடி டீசில். ஷி வாஸ் பிராட் அப் இன் அ வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட். அந்த ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து சிட்டி லைஃபுக்கு உள்ள வந்தோடனே ஷி ட்ரைஸ் டு அக்ளமெட்டைஸ் ஹர் செல்ஃப் வித் த சிட்டி லைஃப். த சிட்டியில இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, தே ஆர் ஹைலி ஃபேஷனபிள். அப்ப இவளும் ரொம்ப ஃபேஷனபிளா மாறணும்னு நினைக்கிறான். அதனால ஷி ஆல்சோ என்டர்ஸ் இன் டு த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் விச் இஸ் ரன் பை லேடிஸ் நியர் வெல். அண்ட் இந்த ஒரு விஷயமும் யாருக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு பிடிக்கல? The husband, Sir Peter Teasel. Sir Peter Teasel ku adu suttamave pidikala. Yen appdi kettingana, those gossip mongers are ones who create lot of problem for people in the society. Adanal avaru enna solraru, I don't want you to spend much time with ladies near well appdi avaru open ah solli paakraru. Ivu solra, you cannot control me as a fashionable wife. I am not responsible, I am not answerable to anybody, not even to you, my husband. அப்படின்னு சொல்லிட்டு, okay, it's time for me to go and meet Lady Teasel. I'm going. அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடறான். விட்டு போனதுக்கு அப்புறம் சார் பீட்டர் டீசல் சொல்றாரு, I take great pleasure in quarreling with her. Okay, I take great pleasure in quarreling with her. And though she doesn't respect me much, I'm quite satisfied that I have fought with her. அப்படின்னு சொல்றான். இப்ப அவர் அங்க போனதுக்கு அப்புறம் இப்ப லேடிஸ் நியர் வெல் ஹவுஸ் போறாங்க. தட் இஸ் ஆக்ட் 2 சீன் 2. வாட் ஹேப்பன்ஸ் இன் லேடிஸ் நியர் வெல் ஹவுஸ் வில் பி டிஸ்கஸ்ட் இன் திஸ் பர்டிகுலர் மாடியூல். அங்க என்ன நடக்குது, யார் யாரெல்லாம் லேடிஸ் நியர் வெல் ஹவுஸ்ல கேதர் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேடிஸ் நியர் வெல், தென் யூ ஹாவ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெம்பர் மிஸ்ஸஸ் கேண்டர், தென் யூ ஹாவ் சார் பெஞ்சமின் பேக்பைட் அண்ட் ஹிஸ் அங்கிள், த ஓல்ட் அங்கிள் கிராப்ட்ரீ, இவங்க எல்லாமே அங்க இருக்காங்க. அண்ட் தே ஸ்டார்டட் gossiping about others. They started spreading scandal about somebody. Enna, who is the person whom they are damaging? Abena, it is Lady Betty Curricle. A lady, what is it, Betty Curricle abingra oru character eduthu avangala pathi avangalude character damage pandra mari ivanga enna panikittu irukanga, avangalude personal life pathi illadhu polladuma add panni solliittu irukanga. Appo enna solranga parunga, Lady Betty Curricle was taking the dust in the High Park, which means she was trying to befriend a man there in the park, and they were having intimacy in the park, and and the vishayam irukku adukaporam, then she described me to write some words on her ponies. And lady, what is that lady, Lady Betty, at one another occasion
டோல்டு சார் பெஞ்சமின் பேக் வைட் இட் சீம்ஸ் தட் ஷி வாண்டட் டு ரைட் சம் வேர்ஸ் ஆன் ஹர் போனி. வாட் யூ பை போனி? எஸ், வாட் ஆர் போனீஸ்? போனீஸ் ஆர் அ டைப் ஆஃப் ஹார்சஸ், ஷார்ட் ஹார்சஸ். அண்ட் பெஞ்சமின் பேக் வைட் சேஸ் தெர் ஆர் டூ சச் பியூட்டிஃபுல் போனீஸ் அதர் ஹார்சஸ் ஆர் கிளவுன்ஸ் அண்ட் தீஸ் மேக்ரோனீஸ் நீட் டு கிவ் அஸ் திஸ் டைட்டில். ஐ எம் ஷுர் இட் வாஸ் ராங். தேர் லெக்ஸ் ஆர் சோ ஸ்லிம் அண்ட் தேர் டெய்ல்ஸ் ஆர் சோ லாங். ஹி இஸ் ட்ரைங் டு மேக் ஃபன் ஆஃப் த கேர்ள். ஓகே, திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் தட் வி ஹாவ். அண்ட் தென் யூ ஃபைண்ட் தட் ஆல் த பீப்புள் டுகெதர் தே ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் மெனி கேரக்டர்ஸ். அண்ட் தென் யூ ஹாவ் வாட் இஸ் ஏ லேடி டீசில் அட்ரஸிங் மரியா. மரியா ஹாஸ் ஆல்சோ கம் தேர். And immediately, Lady Teasel wants Maria to play a game of card with Joseph Surface. அவ எப்படி இவங்க ரெண்டு பேரையும் லிங்க் பண்ணி விடலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். அதே நேரத்தில் அங்க லேடி டீசில் ஆல்சோ அரைவ்ஸ். அண்ட் லேடி டீசில்ஸ் அரைவில் பார்த்தோன்னே என்ன சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ ஹாவ் லேடி ஸ்னியவெல். ஓகே, லேடி ஸ்னியவெல் LSW என்ன சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, Lady Teasel has come and soon we can expect Sir Peter Teasel also to arrive. Okay. இவன் வந்துட்டானா இவளுடைய புருஷனும் பின்னாடியே வந்துருவானே அப்படின்னு சொல்லி அவ கிண்டல் அடிக்கிறான். And you find that they are as stated by Lady Sneavel, Sir Peter Teasel is closely following Lady Teasel. And now Lady Sneavel is asking Maria not to be very serious but to enter into a game with Mr. Joseph Surface. And what is a game that she is supposed to play? Abina, the game of piquet. A game of piquet. What is the game of piquet? Abina therinju vechukonga, a tricky trick taking game of two players using 32 cards pack consisting of 7 to the ace only. அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். இட்ஸ் அ கார்ட் கேம். அவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஹவு மெனி கார்ட்ஸ் ஆர் யூஸ் அப்படின்னா, 32 கார்ட்ஸ் ஆர் யூஸ். அண்ட் நவ் லேடி டீசில் இஸ் இன் அ சைட். ஷி சேஸ் தேர் இஸ் சம் ப்ராப்ளம் ஹியர். வாட் இஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேடி டீசில் ஹாஸ் கம் ஹியர் அண்ட் லேடி டீசில் பிலீவ்ஸ் தட் ஜோசப் சர்ஃபேஸ் டு பி ஹர் லவர். ஓகே, த ஜோசப் சர்ஃபேஸ் இஸ் ஹர் லவர். And you know, Sir Peter Teasel will be coming here because he is very much worried about Lady Teasel's changed behavior. And there are rumors which are spread in the city about a possible love relationship between Charles Surface and Lady Teasel. Even anna mari or rumor spread panni vechirukranga. Appa avaru vandu enna pandraru, inda side la Lady Teasel vandu Joseph Surface pinnadi irukanga, ana சார் பீட்டர் டீசில் காதுக்கு படுவது படும்படியாக என்ன மாதிரி ஸ்டோரி போயிருக்கு? தட் லேடி டீசில் அண்ட் சார்ல்ஸ் சர்ஃபேஸ் ஆர் ஹேவிங் அன் அஃபயர். ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு லேடி டீசில் இஸ் டாக்கிங் டு ஹர் செல்ஃப். ஆர் யூ தேர் டீச்சர்ஸ்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட்? எஸ் சார். திஸ் இஸ் எ பிளான் டு ஸ்பாயில் த வாட் இஸ் எ பர்சனல் ஆர் த டு ஸ்பாயில் த கேரக்டர் ஆஃப் சார்ல்ஸ் சர்ஃபேஸ் கம்ப்ளீட்லி before Peter Teasel. Sir Peter Teasel வந்து ஏற்கனவே he is prejudiced. He has a very wrong idea about the character of Charles Surface. இப்ப அவனுடைய யங் வைஃப் stated to be having an affair with Charles Surface. நான் அவர் இன்னும் சார்ல்ஸ் சர்ஃபேஸ் வெறுப்பாரு. அதனால மரியாவை என்ன பண்ண மாட்டாரு, சார்ல்ஸ் சர்ஃபேஸுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டார். இன்ஸ்டெட் ஹி வில் மேக் மரியா மேரி ஜோசப் சர்ஃபேஸ் பை ஆல் மீன்ஸ். If Joseph Surface were to get the hand of Maria, what is it? Lady Sneerwell will happily marry Charles Surface somehow. எப்படியாவது அவ திருமணம் செய்து கொள்வாள். திருமணம் செய்யக்குள்ள செய்யலனா கூட அவனை கன்சோல் பண்ற மாதிரி, she will at least be the mistress of Charles Surface. This is the plan of Lady Sneerwell. அந்த நேரத்துல you find Mrs. Candor. She is going to speak about one particular lady by name, who is Vermilion. Miss Vermilion அப்படிங்கும் அந்த நேம், வாட் இஸ் த வாட் இஸ் த நேம் வெர்மிலியன் மீன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டேர்ம் வெர்மிலியன் மீன்ஸ் இட்ஸ் அ பிரைட் ரெட் கலர். ஏ அப்போ தெர் இஸ் அ உமன்
whose color complexion is commented by all these girls. Okay, and Mrs. Kander, ரொம்ப பாசிட்டிவா சொல்றாங்க, யூ நோ மிஸ் வெர்மிலியன் ஹேஸ் அ சார்மிங் ஃப்ரெஷ் கலர், அவருடைய ஸ்கின் வந்து ஒரிஜினல் கலர். அண்ட் லேடி டீசில் இஸ் டெல்லிங், ஐ ஸ்வேர் ஹர் கலர் இஸ் நேச்சுரல் பட் கிராப்ட்ரீ சொல்றாரு, அதெல்லாம் நேச்சுரல்னு ஒத்துக்க முடியாதுமா, நைட்ல அந்த கலர் போயிருது, மார்னிங்ல திருப்பியும் அந்த கலர் வந்துருது அப்படின்னா என்ன அர்த்தம், த கலர் தட் யூ சி இஸ் ஒன்லி ஏ இஸ் ஒன்லி காஸ்டியூமரி, ஷி இஸ் யூசிங் லாஸ்ட் ஆஃப் காஸ்டியூம் டு ப்ரெசென்ட் ஹர் செல்ஃப் ஆஷ் highly colorful but in reality she is very very damp, very dull in color, she is having only a dull complexion. Adhe nerathila you know Mrs. Kander, she says you know Miss Vermilion, you may say that she, her complexion is not so colorful but more handsome than Miss Vermilion is his her sister, and the name of the sister is Mrs. Stucco, who is 56 years old. அவளுக்கு 56 வயது ஆகுது, இவளை விட அவ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறா. லுக் அட் த வேர்ட் தட் இஸ் யூஸ். நார்மலி வென் யூ ஆர் கோயிங் டு டிஸ்கிரைப் த பியூட்டி ஆஃப் அ வுமன், யூ வில் ஆல்வேஸ் யூஸ் த வேர்ட் பியூட்டிஃபுல். ஷி மஸ்ட் பி மோர் பியூட்டிஃபுல் தேன் மிஸ் வெர்மிலியன் சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன பண்ணுங்க, ஹேண்ட்ஸம், தட் இஸ் அ ஹின்ட் தட் மிஸ் வெர்மிலியன் இஸ் மோர் லைக் அ மேல். இதெல்லாம் யூ ஹேவ் டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ். அப்ப இவளை விட அவருடைய அக்கா வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பா. ஏ நவ் பெஞ்சமின் இஸ் என்டரிங் அண்ட் சேஸ், ஆ தேர் இஸ் நோ ஜட்ஜிங் பை ஹர் லுக்ஸ் அன்லெஸ் ஒன் வாஸ் டு சீ ஹர் ஃபேஸ். அவருடைய மூஞ்ச பக்கத்துல போய் யாராவது பாத்திருக்கீங்களா? தூரத்துல இருந்து பார்த்துட்டு அவர் ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்றீங்க, கோ அண்ட் சி க்ளோஸ் பை, யூ வில் நோ ஹவு வெதர் ஷி இஸ் ரியலி பியூட்டிஃபுல் ஆர் வெதர் ஷி இஸ் ஓல்ட். அண்ட் லேடிஸ் நியர் வெல் என்டர்ஸ் அண்ட் சேஸ், இஃப் யூ கோ க்ளோசர் and have a close look at her face, you will find some pains to repair the ravages of time. She is old and the time has damaged her skin. There is lot of wrinkles in her face. And the wrinkle marakkiradhukku avan enna pannirukka, she has applied many layers of face pack. Face pack-a pottu maranjirukra. Ava face-a mattum dhaan maraikka mudinjathu. Neck, and the neck-ku keela ulla pagudhiya maraikka mudiyala. So how does she look? Benjamin is coming out and she says, she looks like a mended statue because the face alone looks very shining, but below the chin, you can find that this is an old woman. Are you there, teachers? Did you understand that? Yes, sir. A connoisseur. Connoisseur na, an assessor of art. Or a statue of art, that assess panna kudiya, or a person vandu, இந்த ஒரு ஸ்டாச்சுவை பார்த்தா பாக்குறதுக்கு ஃபேஸ் வந்து பழகி சிலை மாதிரி இருக்கு, ஆனா கீழே பார்த்தா இட் இஸ் ஓல்டு ட்ரங்க்ஸ் ஆன்டீக், அது ஒரு பழைய காலத்து சிற்பம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு எந்த அளவுக்கு இவன் கமெண்ட் பண்றான் பாருங்க. அடுத்தவ பத்தி, திஸ் இஸ் வாட் த ஸ்கேண்டல் சொசைட்டி இஸ் டூயிங் டு அதர்ஸ். அண்ட் தே டர்ன் தியர் அட்டென்ஷன் டு மிஸ்ஸஸ் பிரிம். மிஸ்ஸஸ் பிரிம், what does she do abdin kettingna, Mrs. Prim takes to conceal her loose losses in the front, she draws her mouth till it resembles the aperture of a poor's box. Abdinna, there was a woman by name Prim, she lost her front tooth, munnam patkal ellam velindu vittana, adanal ad marikkiradhukku avan enna pandra, she draws her mouth and like and she closes her mouth like this, okay, and adu face eppadi irukku theriyuma, it resembles the aperture of a poor's பாக்ஸ் அப்படின்னா அந்த புவர் பீப்புளுக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ் உடைய ஓபனிங் மாதிரி இருக்கு அவருடைய ஃபேஸ் பார்த்தா. அண்ட் நவ் யூ ஹாவ் த என்ட்ரன்ஸ் ஆஃப் சர் பீட்டர் டீசில், அண்ட் சர் பீட்டர் டீசில் உள்ள வரும் பொழுதே ஹி இஸ் வெரி கிரிட்டிக்கல் அபவுட் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்கேண்டல் சொசைட்டி. என்ன சொல்றான், ஹியர் இஸ் அ ஹோல் செட், ஹியர் இஸ் அ ஹோல் செட் ஆஃப் ஸ்கேண்டல் மாங்கர்ஸ், அண்ட் ஹி சேஸ் எவ்ரி கேரக்டர் இஸ் டெட் அட் எவ்ரி வேர்ட். அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் யாரோ ஒருத்தருடைய கேரக்டரை நீங்க அசாசினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, மிஸ்ஸஸ் கேண்டர் இஸ் டெல்லிங், கமான் வி ஆர் ஹாப்பி தட் யூ ஆர் வராய், பட் வி நோ தட் யூ ஆர் வெரி வெரி சென்சோரியஸ் அபவுட் அஸ் அண்ட் அபவுட் லேடி டீசில், யூ ஆர் வெரி வெரி கிரிட்டிக்கல் அபவுட் அஸ், டோன்ட் பி சோ கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் தே அகெயின் டேர்ன் டுவர்ட்ஸ் தியர் ரெகுலர் ருட்டீன். என்ன ருட்டீன், டு அசாசினேட் சம்படிஸ் கேரக்டர். அரிதா டீச்சர்ஸ் புரிஞ்சுதா?
எஸ் எஸ் சார் சார். ஓகே, யாரை பத்தி பேசுறாங்க பாருங்க. தே ஆர் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் அ ஃபேட், வாட் இஸ் இட், தே ஆர் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் அ லேடி. தி நேம் ஆஃப் தி லேடி இஸ் மிஸஸ் பர்சி, அண்ட் திஸ் மிஸ் பர்சி வாட் இஸ் த ஸ்கேண்டல் தட் கோயிங் டு ஸ்ப்ரெட் அப்படின்னா, திஸ் பர்சி த ப்ரீவியஸ் நைட் ஹேப்பன் டு மீட் அ ஃபேட் விடோவர் பை நேம், சாரி, ஓகே, ரைட் ரைட், சாரி, யா, மிஸ்ஸஸ் பர்சி, மிஸ்ஸஸ் பர்சி வென்ட் டு மீட் த விடோவர் ஆஃப் மிஸ்ஸஸ் கார்டிலே லாஸ்ட் நைட். ஒரு 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 மிஸ்ஸஸ் கார்டிலே அப்படிங்கிற இறந்துட்டா, அவருடைய ஹஸ்பண்ட் வாஸ் அ ஃபேட் டோவேஜர். அந்த டோவேஜரை பார்க்கறதுக்கு மிஸ் பர்சி நைட்ல போயிருந்தாங்களாம். ஓகே, அது என்னன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. அண்ட் தென் யூ ஃபைண்ட் தே ஆர் வெரி கிரிட்டிக்கல் அபவுட் அனதர் பர்சன். வாட் இஸ் அ பர்சன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் மிஸ் ஷாலு. மிஸ் ஷாலு, லைக் சர் பீட்டர் டீசல், வாஸ் ஆல்வேஸ் சென்சோரியஸ். சென்சோரியஸ்னா வெரி வெரி கிரிட்டிக்கல் அபவுட் அதர்ஸ். ஓகே, லைக் தட். அண்ட் தென் அண்ட் அந்த மிஸ் ஷாலோ பத்தி சொன்னோன்னே, லேடிஸ் நியபல் செஸ் மிஸ் ஷாலோ, யூ நோ ஷாலோ, SHALOW, ஆனா இங்க SALOW, தட் இஸ் அ பிளே வித் ஸ்பெல்லிங். ஷாலோனா நாட் வெரி டீப், நாட் வெரி டீப். ஆர் யூ த டீச்சர்ஸ்? எஸ் சார். அப்ப திஸ் கேரக்டர் இஸ் நாட் அ வெரி டீப் கேரக்டர் பட் அ சர்ஃபேஸ் லெவல் கேரக்டர். அப்ப மிஸ் ஷாலோவையும் எடுத்து என்ன பண்றாங்க, தே கோயிங் டு டேமேஜ் ஒன்ஸ் ஓன் ரிலேட்டிவ். லேடிஸ் நியர் வெல் என்ன பண்றாங்க, ஷி இஸ் கோயிங் டு டேமேஜ் த பர்சனாலிட்டி ஆஃப் மிஸ் ஷாலோ, டெல்லிங் ஷி இஸ் மை ரிலேட்டிவ் பை மேரேஜ், பட் ஐ டெல் யூ த உமன் டேக்ஸ் லாட் ஆஃப் பெயின் பட் நாட் சக்சஸ்ஃபுல்லி டு பாஸ் ஃபார் அ கேர்ள் ஈவன் அட் த ஏஜ் ஆஃப் 36. அண்ட் ஷி இஸ் 36 பட் ஷி பிரிட்டன்ஸ் டு பி யங்கர் தேன் ஹர் ஏஜ். ஷி இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் பெயின். ஒரு சின்ன பொண்ணு மாதிரி ப்ரெசென்ட் பண்ண பாக்குறா, ஆனா பட் ஷி இஸ் நெவர் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னோன்னே, சார் பீட்டர் இஸ் வெரி வெரி அப்செட் தட் இன் அசைட் அவ தனியா அப்படி கையை வச்சு தனியா போய் பேசிக்கிறான். என்ன அப்படின்னா, எஸ் அ டேம்டு குட் நேச்சர் ஹர் ஓன் ரிலேஷன் ஷி இஸ் டேமேஜிங். லேடிஸ் நியர் வெல் இஸ் டேமேஜிங் ஈவன் ஹர் ஓன் ரிலேஷன். அடுத்தவங்களை பத்தி பேசினா பரவாயில்ல, ரொம்ப நெருக்கமான ஒருத்தரை பத்தி கூட இவ்வளவு மோசமா பேசுவாங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது, யூ ஹாவ் அ லாட் ஆஃப் அதர் பீப்புள் கம்மிங் அண்ட் ஸ்பீக்கிங் இல் அபவுட் மிஸ்ஸஸ் ஷாலோ. மிஸ் ஷாலோவை பத்தி ரொம்ப மோசமா சொல்றாங்க. அவளுடைய ஒவ்வொரு பாடி பார்ட்டையும் எடுத்து அது எப்படி இருந்ததுன்னு சொல்றாங்க. பெஞ்சமின் சேஸ் ஷி ஹாஸ் இன்டீட் அன் ஐரிஷ் ஃப்ரெண்ட். அவருடைய முன்ன பகுதி, அவருடைய ஃப்ரண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி பார்க்கும்போது ஐரிஷ் பாண்ட் மாதிரி இருந்தது, ஐரிஷ் மேக் மாதிரி இருந்தது. கிராப்ட்ரி சேஸ் ஹர் லாக்ஸ் ஆஃப் ஹேர் இஸ் லைக் த கால்டோனியன் அப்படிங்கிறாரு. பெஞ்சமின் சொல்றாரு, ஹர் நோஸ் இஸ் லைக் த டச் நோஸ். தென் கிராப்ட்ரி, ஹர் லிப்ஸ் இஸ் லைக் ஆஸ்திரியன் லிப். அண்ட் பெஞ்சமின் திருப்பியும் ஹி கம்ஸ் அண்ட் சேஸ் ஹர் காம்ப்ளெக்ஷன் இஸ் தட் ஆஃப் அ ஸ்பானியர்ட். அண்ட் கிராப்ட்ரி அகெயின் சேஸ் ஷி லுக்ஸ் லைக் த ஹோஸ் டேபிள். தட் இஸ் அ யூஸ் ஆஃப் அ ஃப்ரெஞ்ச் வேர்ட், தட் இஸ் டேபிள் டே ஹோஸ், விச் மீன்ஸ் த ஹோஸ் டேபிள். அண்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இட் அப்படின்னா, அ டேபிள் தட் இஸ் செட் அசைட் ஃபார் ரெசிடென்ஸ் ஆஃப் அ கெஸ்ட் ஹவுஸ். அவரை பார்க்கும்போது ஒரு கெஸ்ட் ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருந்தது. கெஸ்ட் ஹவுஸ்னா சம்டைம் கெஸ்ட் ஹவுஸ் இஸ் நாட் ஆக்கியபை, இட் இஸ் கெப்ட் அசைட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த டைம், இட் வில் பி கெப்ட் லாக்ட் அண்ட் இட் வில் பி ஃபில்ட் வித் டஸ்ட். அந்த மாதிரி இருக்கு அவளுடைய அப்பியரன்ஸே. ஓகே, அண்ட் நவ் சார் பீட்டர் அகெய்ன் இன் அசைட் சேஸ் தீஸ் ஸ்கேண்டல் மாங்கர்ஸ் வில் டேமேஜ் அ பர்சன் ஹூம் தே ஆர் அக்வாயிண்டட் வித். ரொம்ப க்ளோஸா பழகக்கூடிய மனிதர், ஒரு வாரத்துல ரெண்டு தடவை அந்த பர்சனோட இவங்க டைன் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவன் இல்லாத போது எந்த அளவுக்கு அவங்கள மோசமா பேசுறாங்க பாருங்க அப்படின்னு இவ பேசிக்கிறாங்க. அண்ட் தென் ஹி இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் ஃபால்ட் வித் ஆல் தீஸ் கேண்டல் மாங்கர்ஸ். தென் ஹி சேஸ் தீஸ் பீப்புள் ஹவ் வெரி பேட் டங், யூ பீப்புள் ஹவ் வெரி பேட் டங்னு சொல்லும் பொழுது லேடிஸ் நியர்வெல் இஸ் இன்டர்வீனிங் அண்ட் டெல்லிங் சார் பீட்டர் டீசல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் you are a phlegmatic man, you are a phlegmatic man, but you don't enjoy the jokes, you don't enjoy the bit that is found in others. Kindly try to change your humor, try to enjoy
ஹியூமர் தட் வி என்ஜாய், எங்களை மாதிரி கொஞ்சம் இந்த விட்டு ஹியூமர் அந்த மாதிரி இருங்க, எப்பொழுதுமே அம்பும்னு இருக்காதீங்க, கையை கட்டிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்காதீங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருங்க சார், ஏன் சார் இப்படி இருக்கீங்க, டோன்ட் பி வேஸ்டெட் அப்படின்னு சொல்றான். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் கான்செப்ட் டீச்சர்ஸ்? எஸ் இதை சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, லேடிஸ் நியர் வெல் இஸ் டெல்லிங், கம் லேடிஸ் ஷால் வி சிட் டவுன் டு கார்ட்ஸ் இன் நெக்ஸ்ட் ரூம், வாங்க இந்த அல்கிட்ட இருக்கிறத விட நம்ம கிளம்பி போய் கார்ட்ஸ் விளையாட போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. அந்த நேரத்துல யூ ஃபைண்ட் தட் சர் பீட்டர் இஸ் குவைட் அன்ஹாப்பி, சோ ஹி வாண்ட்ஸ் டு லீவ் பிஃபோர் யூ குட் லீவ், நான் போறேன் அப்படின்னு அவர் கிளம்பும் போது அவர் என்ன சொல்லிட்டு போறாரு பாருங்க, மை லேடி மை லேடிஷிப், ரொம்ப அப்படியே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறாரு, மை லேடிஷிப் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ ஐ எம் மூவிங் அவுட், பட் நவ் யூ கேன் கண்டினியூ வித் யுவர் பிசினஸ், மை பாடி இஸ் கோயிங் பட் மை கேரக்டர் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ், வாட் எவர் யூ வாண்ட் டு டூ டு மை கேரக்டர் யூ கேன் டூ, யூ கேன் கிரியேட் எனி நம்பர் ஆஃப் ஸ்டோரிஸ் அரவுண்ட் மை கேரக்டர் அண்ட் யூ கேன் டேமேஜ் மை கேரக்டர். அதுதான் ஸ்டேட்மெண்ட். இது யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்ல நிறைய யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எங்கெல்லாம் வந்து ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்டா இருக்கும், அந்த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் யூஜி லெவல்ல பிஜி லெவல்ல ப்ரிஸ்கிரைப்டா இருக்கிற இடங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட், அதுல கேட்டிருக்காங்க, இஆர்சியில கேட்டிருக்காங்க, அனட்டேட் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க, ஐ லீவ் மை கேரக்டர் பிஹைண்ட் மீ, ஹூ வாஸ் த ஒன் ஹூ அட்டர்ட் இட், ஒன் வாட் இஸ் இம்ப்ளிகேஷன் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறான். சோ கெட் டு நோ த மேன் ஹூ அட்டர்ட் த ஸ்டேட்மெண்ட், ஏன்னா அப்படின்னா த பாடி அலோன் இஸ் வித் சர் பீட்டர் டீசில், த கேரக்டர் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அதர்ஸ், ஓகே அப்படின்னு அவர் சொல்லிட்டு கிளம்புறாரு. அண்ட் நவ் வென் சர் பீட்டர் லீவ்ஸ், the gossip mongers are now turning their attention towards Sir Peter Teasel. They look up to Lady Teasel and says, come on, if you are not wounded, if you are not injured by the stories that we are going to speak about your husband, we will proceed. அப்படின்னு சொன்ன லேடி டீசல் சொல்றாங்க, டோன்ட் மைண்ட் தட், கம் ஆன் ஐ வுட் லவ் டு லிசன் அபவுட் ஸ்டோரிஸ் அபவுட் சர் பீட்டர் டீசல், அவரை பத்தி ஏதாவது கதைகள் இருந்தா சொல்லுங்க, நான் ஜாலியா உட்காந்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, தேர் இஸ் செட் அனதர் பர்சன் ஹூ இஸ் அன்ஹாப்பி வித் த காசிப் மாங்கர்ஸ், ஹூ இஸ் தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மரியா, மரியா இஸ் குவைட் அன்ஹாப்பி அண்ட் ஷி வாண்ட்ஸ் டு லீவ், ஷி வாண்ட்ஸ் டு லீவ் த பிளேஸ். அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஃபைண்ட் சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவள் கிளம்பலான்னு கிளம்பும் பொழுது ஜோசப் சர்ஃபேஸ் இஸ் பர்சுவேடிங் ஹர் டு ஸ்டே பிஹைண்ட், அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் He goes kneels before அப்படியே மண்டி போட்டு மரியாவுக்கு முன்னாடி நினைக்கிறான், கம் ஆன் யூ ஆர் பெயினிங் மீ, ஐ ஹவ் பீன் ப்ரொபோசிங் லவ் டு யூ பட் யூ ஆர் நாட் ரெஸ்பாண்டிங் டு மை லவ் ஃபேவரபிளி, வை டு யூ டூ சோ அப்படின்னு அவன் மண்டி போட்டு அவருக்கு முன்னாடி கெஞ்சி கேட்கிறான், டோன்ட் கோ, டோன்ட் லீவ் மீ, டோன்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் மை லவ் அப்படின்னு சொல்றான். இவன் இப்படி நீல் பண்ணி இருக்கிறத அங்க கூட்டத்துல எல்லாரும் பாக்குறாங்க, பட் தே ஆர் நாட் வரி, பட் ஒன் பர்சன் இஸ் வெரி very much worried about the behavior of Joseph Surface. Who is that? Somebody should be very badly worried. Yaar? Yes, and tell me. Teachers, who must be very seriously worried about the behavior of Joseph Surface kneeling before Maria? Lady Teasel. Lady Teasel. Lady Teasel na romba upset aita. என்னன்னா நமக்கு முன்னாடி தான் வந்து நீல் பண்ணணும், ஹி இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஹி இஸ் ஃப்ளர்ட்டிங் அரவுண்ட் மீ, ஐ தாட் ஹி வாஸ் இன் லவ் வித் மீ, பட் ஹி இஸ் கோயிங் ஆஃப்டர் மரியா, ஐ டவுட் வை ஹி இஸ் டூயிங் சோ அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல வாட் டஸ் மரியா சே அபவுட் த பிஹேவியர் ஆஃப் ஜோசப் சர்ஃபேஸ், ஷி சேஸ் டோன்ட் ட்ரபிள் மீ, டோன்ட் ட்ரபிள் மீ எனி மோர் பிகாஸ் ஓகே பிகாஸ் யூ நோ வெரி வெல் தட் ஐ லவ் யுவர் பிரதர், யுவர் பிரதர் மேபி a spendthrift, he may be dissipated, but I don't want you to be his enemy, I don't want you to turn against him, the very fact that you are proposing love to me shows that you are becoming the enemy to Charles Surface, I don't want that to be done அப்படினு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பி போறா. கிளம்பி போனான லேடி டீசல் வந்துறா, வந்து என்ன சொல்றா அப்படினா, she is scolding. She is scolding Joseph Surface. I don't understand why you knelt before Maria. Hey, is there anything wrong?
பிட்வீன் யூ அண்ட் மரியா அப்படின்னு கேட்கும்போது ஜோசப் சர்ஃபீஸ் இஸ் ட்ரைங் டு பிளே த குட் கை. என்ன சொல்றான், ஓ ஷீ இஸ் அ சைல்ட், ஐ தாட் டு பி அ லிட்டில் பம்பாஸ்ட் அண்ட் யூ நோ வை ஐ டிட் இட், ஐ வாஸ் பிளீடிங் வித் ஹர் நாட் டு கோ ஆஃப்டர் மை பிரதர் ஹூ இஸ் டிசிபேட்டட். என்னுடைய தம்பியை நம்பி உன் வாழ்க்கையை ஒப்படைக்காத அப்படின்னு சொல்லி தான் நான் கெஞ்சினேன். வேற படி நீ ஏதாவது தப்பா நினைச்சுக்காத, நான் வந்து அவளை வந்து ஏதோ லவ் பண்றேன் அப்படின்லாம் தப்பா நினைச்சுக்காத, மை இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு சொன்னோன்னே, லுக் அட் த மைண்ட் செட் ஆஃப் லேடி டீசல், ஷி சேஸ் யா யா ஸ்டே அட் அ டிஸ்டன்ஸ், டோன்ட் கம் க்ளோசர், ஐ ஹவ் டேக்கன் யூ ஆஸ் அ லவர் பட் இட் இஸ் ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் ஃபேஷன். நான் வந்து உன் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறேன், காமன் கேதரிங் பிளேஸ்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கிறேன்றது அட்வான்டேஜா எடுத்துட்டு வேற ஏதாவது கற்பனை இல்ல நீ வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஐ எம் நாட் அ பர்சன் ஃபார் தட் அப்படின்னு சொன்னா, இந்த சர்ஃபேஸ் இஸ் அக்னாலஜிங் இட், ஏ யா யூ ஆர் கன்சிடரிங் மீ ஆஸ் அ பிளேட்டோனிக் சிசிபியோ. சிசிபியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, எ மேரிட் உமன்ஸ் மேல் கம்பானியன் ஆர் அ லவ்வர். This is quite common in the upper class society. Upper class society ile nallavangalum irukanga, but majority of women always live this kind of life. Husband illama oru male partner irupanga, appo andha mari oru avanga enna pannuvanga, they will be what do you say, they will be holding hands, they will be very close together, but they will not indulge in love making. Oru society for the sake of society. நான் வந்து பாருங்க எத்தனை மேனை வந்து நான் அட்ராக்ட் பண்றேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல், இட் இஸ் கால்ட் பிளேட்டோனிக் சிஸ்இஸ் பியோ. ஐ நோ தட் வாட் எவ்ரி லண்டன் ஒய்ஃப் இஸ் என்டைட்டில்டு டு, ஷி இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் த அப்பர் கிளாஸ் பீப்புள், அப்பர் கிளாஸ்ல லண்டன்ல இருக்கக்கூடிய ஒய்ஃப்ஸ் எல்லாமே தே ஆர் என்டைட்டில் டு ஹாவ் மேல் பார்ட்னர் அதர் தேன் தேர் ஹஸ்பண்ட். ஓகே, அண்ட் தென் she tries to confess. Lady Teasel tells very clearly to Joseph Surface, I tell you Joseph Surface, I don't like my husband, but that doesn't mean that I will become unfaithful to him, I will not cuckold him, avanukku edraga na sexual violation edhu panna maten matra adavanodu neena adhu mari edhavadhu edirpaathina, I am not a person for that, so I am a very modest woman அப்படின்னு அவ தெளிவா சொல்றான். அண்ட் த சர்ஃபேஸ் இஸ் அக்னாலஜிங் தட் எஸ் ஐ நோ தட் யூ ஆர் அ வெரி மாடஸ்ட் ஐ ஆம் So we were, I was telling that even Joseph Surface appreciates the modesty of Lady Diesel, and he says why Lady Diesel is very much attached to Joseph Surface in public places. It is just to hurt the husband, to tease the husband. அப்படின்னு சொல்றா. அந்த நேரத்துல வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் லேடி டீசல், லேடி டீசல் ரொம்ப தெளிவா சொல்றா, யூ ஆர் அ இன்சினுவேட்டிங் ஹிப்போக்ரட், ஐ நோ தட் யூ ஆர் அ பிரிட்டெண்டர், யூ ஆர் நாட் ட்ரூத்ஃபுல் டு மீ, but I don't have some other young man with whom I can move around so that my husband will be jealous of my friendship. Are you there, teachers? Yes, sir. அப்ப சொல்றாங்க நம்ம இங்கே இருக்கிறதுனால இல்ல, எல்லாருமே கார்ட் கேம் போயிட்டாங்க, ஸோ லெட்ஸ் கோ டுகெதர், லெட்ஸ் கோ டு பிளே கார்ட் கேம். ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போனாலும் எல்லாருமே டவுட் பண்ணுவாங்க, ஸோ ஒன் பை ஒன் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லி லேடி டீசல் ஃபர்ஸ்ட் கோஸ் அண்ட் தென் சர்ஃபேஸ் இஸ் லெஃப்ட் இன் அ டிலமா. அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, ஹி இஸ் இன் டில்லமா அப்படின்னா, ஹி இஸ் ஆசிலேட்டிங். என்ன சொல்றான் அப்படின்னா, ஐ எம் ஆஃப்டர் மரியா ஃபார் மணி, அட் த சேம் டைம் ஐ டு நாட் நோ வை ஐ என்டர்ட் இன் டு திஸ் கைண்ட் ஆஃப் கேம் வித் லேடி டீசல், ஐ வாஸ் சப்போஸ் டு பிளே ஒன்லி ஆஸ் அ பிரிட்டன்டிங் லவ்வர், பட் ஐ திங்க் ஐ ஹவ் பிகம் வெரி க்ளோஸ்லி அட்டாச்ட் வித் லேடி டீசல். ஓகே, லேடி டீசலோடு, அண்ட் ஐ திங்க் this is going to create a problem for me in future, and lady diesel oda na romba attached a irukken laya, this will create a problem for me in the future, and I think I should not have pretended to be a very good guy from the beginning. Romba nallavana irundha thappu nenikiren, yen appdin sonningina nallavana irundha kadasi varaikku nallavana irukkanum, ana na nallavana irukren adu irukra maari nadichikittu iruken,
இப்படி நடிக்கிறது எவ்வளவு காலம் கொண்டு போக முடியும்னு தெரியல. அண்ட் ஐ டவுட் தட் இன் த எண்ட் ஆஃப் த பிளே ஆர் இன் த எண்ட் சூன் ஃப்ரம் நவ் ஆன் ஐ திங்க் தேர் வில் பி அ டைம் வென் மை பிரிட்டென்ஷன் வில் பி எக்ஸ்போஸ்ட் வெரி சூன் ஐ சப்போஸ் அப்படின்னு அவனே அவன்கிட்ட சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஓகே எது நடந்தாலும் பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்க போறான், கிளம்பி அந்த கார்ட் கேம் விளையாட போறான். அண்ட் வித் தட் வி கம் டு த எண்ட் ஆஃப் ஆக்ட் டூ சீன் டூ. ஓகே டீச்சர்ஸ், வி வில் பிரேக் ஹியர் ஃபார் 5 மினிட்ஸ் அண்ட் தென் வி வில் கெட் பேக் ஃபார் ஆக்ட் டூ சீன் த்ரீ. ஓகே சார். டூ யூ ஹாவ் எனி டவுட் ஆஸ் ஆஃப் நவ்? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்ததா இன்னைக்கு இந்த லெசன்?